ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துவம் அகடமி ஸோ நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சவெந்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக் தமிழ் இயல் அஞ்சில் உள்ள செய்யுல் பகுதி அழியா செல்வம் இதில் உள்ள கவிதை வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம எவ்வளோதான் செல்வங்கள் வந்து நம்ம சேர்த்து வைச்சாலும் அதெல்லாம் வந்து ஒன்று குறைஞ்சிரும் இப்படி இல்லைன்னா அழிஞ்சிரும் ஆனால் கல்வி செல்வம் மட்டும்தான் அழியாமல் நிலச்சிருக்கிற செல்வம் அப்படிங்கிறத இன்ட்ரட்ஷன் பாட்டில் வந்து கொடுத்துருக்கிறாங்க ஸோ இதோட பாடல் வரிகள் நம்ம பார்ப்போம் வைப்புலி கோட்படா வாய் தீயேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின் வல்வார் எச்சம் என ஒருவன் செய்வன விச்சை மற்றும் அல்ல பிற இந்த கவிதையோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமண முனிவர் இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வியை பொருள் அதாவது நம்ம எப்படி வந்துட்டு தங்கம்லாம் சேர்த்து வச்சுருப்போமோ அந்த மாதிரி செல்வம் மாதிரி அந்த கல்வியை சேர்த்து வச்சிருந்தாலும் யாராலையும் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது யாராலும் கொள்ளையை அடிச்சிட்டு போக முடியாது நம்ம மற்றவங்களுக்கு அதை வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணாலும் அடுத்தவங்களுக்கு அந்த கல்வியை நம்ம சொல்லி கொடுத்தாலும் நம்மள்கிட்ட இருக்கிற இருப்பு வந்து குறையாது அதே போல் ரொம்ப சிறப்புடைய அரசனாலும் வந்துட்டு கவர்ந்துட்டு போக முடியாது அதனால் நம்மளோட குழந்தைகளுக்கு நம்ம என்ன செல்வங்களை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக வந்து கல்வி செல்வத்தை சேர்த்து வைக்கணும் அதுதான் என்றைக்குமே அழியா செல்வமாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த பாடலோட பொருள் இந்த பாடலோட ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா சமண முனிவர் நூல்வெளி பாருங்கள் நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் இந்த நாலடியார் பதினெண் கீழ்கணக்கு நூலில் ஒரு நூலாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நானூறு வெண்பாக்கள் இருக்குது அதாவது நானூறு வெண்பாக்களால் ஆன நூல் தான் வந்துட்டு இந்த நாலடியார் இந்த நூலை நாலடி நானூறு அப்படின்னும் வேளாண் வேதம் அப்படிங்கிற பேர்லேயும் வந்து அழைக்கிறாங்க நாலடி நானூறு அப்படின்னாலும் நாலடியார் தான் வேளாண் வேதம் அப்படின்னாலும் அது நாலடியார் தான் திருக்குறள் எப்படி அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிற மாதிரி மூணு பால் அதாவது முப்பால் பகுப்பு கொண்டதோ அதே மாதிரி திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் வந்து எந்த தொடர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி அப்படிங்கிற தொடர் மூலமாக நம்ம இந்த நாளடியார் திருக்குறளுக்கு இணையான நூல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பாருங்க இந்த பாடல் வரிகளையும் இந்த பாடல் வரிகள் கொடுத்து கூட வந்து கேட்கலாம் வெள்ளத்தால் அழியாது வெந்தனரால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவன்றி குறை கல்லர்க்கோ பயமில்லை காவலுக்கு மிக எளிது கல்வி எனும் உள்பொருள் உள்ளிருக்க புறந்தேயோர் பொருள் தேடி உழல்கின்றீரே இந்த பாடலை பொறுத்தவரையும் ஏதாவது வரியை கொடுத்துட்டு இந்த பாடலுக்கான நூல் வந்துட்டு எது அப்படிங்கிறது மாதிரி கேட்கலாம் தனிப்பாடல் திரட்டு தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற நூலில் இருந்து தான் இந்த பாடலை வந்து கொடுத்துருக்குறாங்க இதையும் வந்து பார்த்திங்கன்னா கல்வி அப்படிங்கிறது அழியாது அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் தான் வரும் இந்த பாடலையும் பார்த்து வச்சுக்கோங்க ஸோ புக் பேக் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி செல்வம் கல்வியை போல் டேஸ் செல்லாத செல்வம் வேறில்லை அதுக்கான ஆன்சர் வந்து பாருங்கள் கேடில்லாத கல்வியை போல் கேடில்லாத செல்வம் வேறில்லை வாய் தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வாய் பிளஸ் தீயின் அதுக்கு அடுத்தது கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கேடு பிளஸ் இல்லை அடுத்தது எவன் பிளஸ் ஒருவன் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எவன் ஒருவன் ஸோ இதோட இந்த செயல் பகுதி வந்து So, ஸோ so, you friends. திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி